நண்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும். ஓம் சாயிராம். வர 31/3/2022 உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். ஓ சாயப்பா நான் இருக்கிறேன். புன்னகையோடு ஆரம்பிக்கிற இந்த காலை இனி வர்ற நாட்கள்லையும் புன்னகையே நிறைக்கும் உங்களுக்கு. ஓ சாயப்பா உன் கூட இருக்கிறப்போ இனி உனக்கு இருள் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிரகாசமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண் முன்னாடி காண்பிச்சுட்டேன். இனி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளுமா அடுத்தடுத்து அடுக்கடுக்காக நடக்க போகுது. உன்னுடைய வானிலையில் நீ நிலவாயிருக்க நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு பௌர்ணமியாகவே விடியும். நான் தேயாத பௌர்ணமி, தினம் தினம் வளர்ற பௌர்ணமி. உன்னுடைய வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கான பொக்கிஷம். உன்னுடைய இதயத்தில் உள்ள அத்தனை வினாக்களுக்கும் நான் விடையளிப்பேன் நிச்சயமா. இன்றைக்கி நீங்கள் அதை நீங்கள் உணரத்தான் போகிறீங்க. கூடிய சீக்கிரம் உனக்கு அற்புதம் நிகழ்த்த தான் போகிறேன். உன் மனசை அதுக்கு தயாராக வச்சுக்கோங்க. காற்றுல ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கிற காற்று நமக்கு இதமாக தென்றலாக தெரியும். அதை போல தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் தான் அது அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகும். அப்படி இருக்கையில் நீங்கள் தென்றலை உணர முடியும். இனி நீங்கள் அப்படி உணர்ந்தால் தான் நிம்மதி அப்படின்ற தென்றல் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமான ஒரு சுகத்தை கொடுக்கும். அதை உணர்றதுக்கு நீங்கள் முதல்ல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அடுத்தடுத்து நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்கவும் முடியும். வைராக்கியத்தை ஏற்படுத்துறது மேலே சொன்ன 4 விஷயங்கள் அதுதான் உன்னுடைய இலக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். இவைகளை நீங்கள் கடைப்பிடிச்சு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாக நான் இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். நீங்கள் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்குறத எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னை தேடி வருவோர் மேலே நீங்கள் அன்பு செலுத்துங்க. உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் தேவையில்லாததை விட்டுருங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும், நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைபும் பிறக்கும். இது ஒரு மாயை உலகம். நீங்கள் என்னுடைய உயிரில் உருவான என்னுடைய உயிர் பிள்ளை. உனக்கும் எனக்கும் எந்த பிரிவுமே இல்லை. என்றைக்குமே நம்மளுடைய பந்தம் தொடரும். உன்னுடைய துன்பங்களை ஒவ்வொன்றா களைஞ்சிக்கிட்டே தான் வரேன். உன்னுடைய கண்ணீர் கரையிற காலம் வந்துருச்சு. உனக்கான மனக்குழப்பங்கள் எல்லாமே நிச்சயமாக தெளிவடையும். இனி உன்னுடைய இருள் சுழ்ந்த பாதை ஒளி பெறும். உன்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வாழ்க்கையை ஒளிர செய்வது என்னுடைய பொறுப்பு. ஒரு அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய கனவை நிறைவேற்றுறது தான் பொறுப்பு. என்னுடைய பிள்ளையினுடைய நிம்மதியில் தானே என்னுடைய சந்தோஷம் இருக்குது. இனி உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளும் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். உங்களுடைய பிரார்த்தனை ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறப்போகுது. நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம். ஓம் சாயாம். ஓம் சாயாம். சாய் பா பா சாய் பா பா. ஐ மாங்க் ஐ மாங்க் ஹல்லா மாலிக் ஹல்லா மாங்க்.